ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. இனி நம்ம பார்க்க போகிறது டீ டைம் பைட்ஸோட ரெண்டாவது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, டீ டைம் பைட்ஸில் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து சார் எடுத்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம ரெண்டாவது கிளாஸ் சிக்ஸ்த்தில் குடிமையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, குடிமையில் இருக்கக்கூடிய முக்கியமான டூ யூ நோ பாக்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தகவலோட நம்ம அதில் இருக்க விஷயங்கள் என்ன, அதாவது சும்மா வெறுமனையாக படிக்கிறது மட்டும் கிடையாது, அதை வந்து புரிஞ்சு ஏன் அந்த விஷயம் இருக்கிறதுக்கு தெரிஞ்சு நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்தவரைக்கும் குடிமையில் ஃபர்ஸ்ட் லெசன் சிக்ஸ்த்தில் பன்முக தன்மையினை அறிவோம் அப்படி சொல்றாங்க. பன்முக தன்மை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது நிறைய விஷயம் இருக்கு இந்தியாவில். ஓகே, அதுக்கு ஒரு இது இமேஜ் தான் இந்த இமேஜ். இந்த இமேஜ் ஆக்சுவலாக என்ன சொல்ல வருது, ஓகே, இந்த இமேஜ் பார்த்து சாதா ஒரு சில பேர் நினைப்போம், என்ன நாளை ஒரு பத்து பேரோட கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஓகே, சின்ன குழந்தைங்க கை வச்சிருப்பாங்க, கிடையாது. ஓகே, இந்த இமேஜ்ல நிறைய விஷயத்த இந்த ஒரு ரெண்டு வார்த்தை வந்து இந்த இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. என்ன அப்படி பார்த்தா பன்முக தன்மையை காமிக்குது. ஓகே, இந்தியாங்கிறது வந்து பல்வேறு இனம், பல்வேறு மொழி, பல்வேறு நிறம் கொண்ட மக்களுடைய சேர்ந்ததுதான், பல்வேறு மதமும் பல்வேறு ஜாதியும் கொண்ட அமைப்பு தான் இந்தியாவோட சமுதாயம். அதுதான் இங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. பாருங்க, ஒயிட் கலர் இருக்கக்கூடிய ஹேண்ட், ஓகே, வெள்ளை கலர் இருக்கிறாங்க பசங்க, கருப்பு கலர் இருக்கிறாங்க பசங்க, அதே மாதிரி கயிறு கெட்டின பசங்க, கயிறு கெட்டாமல் இருக்கிற பசங்க, இந்த மாதிரி நிறைய வகையான இனங்களும் நிறைய வகையான நிறங்களும் நிறைய வகையான மதங்களும் சேர்ந்ததுதான் நம்ம இந்தியா. இவ்வளவு வேற்றுமையிலும் நம்ம என்னவா இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். அதனாலதான் இந்த ரசனுடைய மெயின் கொட்டேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வேற்றுமையில் ஒற்றுமை. கடைசி நம்ம டூயினோ பாக்ஸ்ல இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற வார்த்தை வந்து எந்த புக்ல இருந்து எந்த தலைவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம கடைசியா பாக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாக்கலாமா இந்த இமேஜ், அதுதான் சொல்ல வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் டூ யூ நோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இமேஜில் பாருங்க, இந்தியாவில் நான் சொன்னால் எவ்வளோ மதங்கள் இருக்குங்கிறத வந்து இந்த ஒரு இமேஜில் தெரிய வருது. எவ்வளோ மதங்கள் இருக்குங்கிறது வந்து ஒரு முஸ்லீம் நபர் இருக்கார், ஹிந்து நபர் இருக்கார், ஒரு சீட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதே முஸ்லீமு, இந்த மாதிரி எல்லா சீக், இந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டியன், இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. அதே மாதிரி நம்ம நில அமைப்பு மதம் மட்டும் கிடையாது. ஓகேவா, வெறும் மக்கள் மட்டும் இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் இருக்கிறாங்க கிடையாது, நில அமைப்புமே நம்ம இந்தியாவில் எல்லாமே இருக்குது. நம்ம இந்தியாவில் மீதி கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, மேகாலயாவில் உள்ள மவுன்சின்ராம். ஓகே, முக்கியமான மேகாலயாவில் உள்ள மவுன்சின்ராம் அதிக மழை பெய்யும் பகுதி. இந்தியாவிலேயே அதிக மழை பெய்யும் பகுதியில் இருக்குது மவுன்சின்ராம். எந்த ஸ்டேட்ல இருக்கு, மேகாலயா இருக்குது. ஓகே, மேகாலயா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மேப் வரைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மேப்ல நார்த் ஈஸ்ட், ஓகே, வடகிழக்கு மாநிலம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம் மேகாலயா. மேகாலயாவுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாங். சிலாங் தான் மேகாலயாவோட தலைநகரம். அதில் இருக்கக்கூடிய மவுன்சின்ராம் தான் இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி. எவ்வளவு மழையை பெய்யுது அந்த அந்த ஊரில் அப்படி பார்த்தீங்கன்னா 1141, ஃபேன்சியாக இருக்குதா, 1141 சென்டிமீட்டர். ஓகே, மில்லி மீட்டர் மீட்டர்னு வச்சுக்கூடாது, இந்த அளவு முக்கியம், சென்டிமீட்டர் அது கூட கேள்விப்போம். நம்ம படிக்கும்போது ஏதாவது 1141 மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போவோம், ஆப்ஷன் மீட்டரு சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ 1141 சென்டிமீட்டர் அளவு தான் மவுன் சின்ட்ரோம் பெய்யுது. அப்ப ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழைப்பொழியும் பெய்யும் பகுதி அதான் மவுன் சின்ட்ரோம். இப்படி இருக்கும், ஜெய்சால்மர் இப்படி குறைவான, இது அதிகம் குறைவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு டைவர்சிட்டி, ஒரு சைடு எக்ஸ்ட்ரீம், இன்னொரு சைடு அதர பாதாரமான எக்ஸ்ட்ரீம். சரி, ஏன் இங்க அதிகமா மழை பெய்யுது, ஏன் இங்க அது கம்மியா மழை பெய்யுது, இதுக்கும் காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நம்ம படிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மவுன் சின்ட்ரோம் ஏன் அதிகமா மழை பெய்யுது, நோட்ஸ் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மவுன் சின்ட்ரோம் ஏன் அதிக மழை பெய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேப் படி பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல தான் ஆக்சுவலா மவுன் சின்ட்ரோம் இருக்கும். ஏன் இங்க அதிக மழை பெய்யுது பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட், அதாவது இங்க இருந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அடிக்கும். ஓகே, அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கும். இங்க இருந்து கடல்ல இருந்து எல்லா ஈரப்பதத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல தான் அந்த மலையில மோதும். மலையில மோதும் பொழுது அதிகமான மழை பெய்யும். சரி சார், அப்ப எல்லா இடத்துலயும் மழை இருக்குது, ஏன் இந்த இடத்துல மட்டும் அதிக மழை பெய்யுது அப்படி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அதிக மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புனல் மாதிரி அமைப்புல இந்த மலைகள் இருக்கும், அந்த அமைப்புக்குள்ள அந்த காத்து வேகமா போகும் பொழுது, அந்த மேகங்களோட வேகமா போகும் பொழுது மழை அதிகமா இருக்கும். எப்படி நம்ம சாதாரணமா ஒரு புனலை வச்சுட்டு அந்த புனலை நம்ம ஊதும் பொழுது அந்த சின்ன ஓட்டையிலிருந்து அந்த பெரிய ஓட்டைக்கு வரும்பொழுது வேகமா பெய்யுது, அதே அந்த காத்து வேகமா வருது, அதே மாதிரி இங்கேயும். ஓகேங்களா, அதனாலதான் எக்ஸ்ட்ரீமா இங்க அதிக மழை பெய்யுது, 1141 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து ஜெய்சால்மர் ஏன் கம்மியா மழை பெய்யுது அப்படி பாத்தீங்கன்னா, ஜெய்சால்மர் இங்க இருக்கும்,
ராஜஸ்தான் பகுதி இருக்கும், இங்கதான் ஜெய்ஸ்லாமர் இருக்கும். ஏன் ராஜஸ்தான் ஜெய்ஸ்லாமர் பகுதி அதிக கம்மியான மழை பெய்யுது, மழையே பெய்யல சொல்ல போனா ரொம்ப கம்மியான மழை. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு மலை இருக்கும், அந்த மலைத்தொடருக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவழி மலைத்தொடர். ஓகே, அந்த ஆரவழி மலைத்தொடர் இந்த ஷேப்ல இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல மழையே பெய்யல. இந்த பகுதி டெசர்ட்டா இருக்குது, பாறைவனமா இருக்குது. பாருங்க, காத்து இப்படி அடிக்குது. ஓகே, காத்து அப்படியே அடிச்சு அப்படியே கடந்து போயிடும் காத்து. ஓகேவா, இது இந்த ஆரவழி மலைத்தொடர் இதே இப்படி இருந்ததுன்னா அந்த காத்து அடிக்கிற தடுத்து இந்த நேரத்துக்கு நம்ம ஊர்ல ராஜஸ்தானும் என்னமா இருந்திருக்கும், சமவெளி பகுதியா நெல் விளையிற பூமியா இருந்திருக்கும். ஏன் ராஜஸ்தான் பாறைவனமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவழி மலைத்தொடருக்கு போய் தான் பாறைவனமா இருக்கு. ஓகேங்களா, இதுதான் அதனாலதான் ஜெய்ஸ்லாமர் கம்மியா மழை பெய்யும். ஓகேவா, முக்கியமான க்வெஸ்சன், மவுண்ட் சிண்ட்ரோம் அதிகம், ஜெய்ஸ்லாமர் கம்மி. ஓகே, ராஜஸ்தான் தலைநகரம் பாத்துட்டீங்கன்னா ஜெய்ப்பூர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இது ஃபெஸ்டிவல். ஓகே, மதத்துல மட்டும் இல்ல, நம்ம வந்து இரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் டைவர்சிட்டி. ஃபெஸ்டிவல் முதல் கூட டைவர்சிட்டி தான். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ஓணம், மிலாடி நபி, புத்த பூர்ணிமா. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோடர் பழங்குடியின மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பழங்குடி மக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தோடர் பழங்குடியின மக்கள் நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறார்கள். ஓகே, யாரு இவங்க தான். ஓகே, இவங்களுடைய வித்தியாசமான டான்ஸர் இருக்கும், நம்மளுடைய முதலமைச்சர் கூட ஒரு தடவை வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு போயிட்டு இவங்களோட இந்த நடனத்தை வந்து ஆடினாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஸ், அடுத்து முக்கியமான ஒரு பாக்ஸ் இதுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின் படி, நல்லா ஞாபகம், நம்ம இந்திய அரசியலமைப்புல மூணு வகையை பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா அட்டவணை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பகுதி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சரத்து அப்படின்னா விதி அப்படின்னு படிச்சிருப்பாங்க. இந்த சரத்து சரத்து இது நிறைய இருக்கும், 400 மேல சரத்து இருக்கும். ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 51 படிக்கிறோமா, அதுதான். இந்த பகுதி மொத்தம் எத்தனை பகுதி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில 25 பகுதி இருக்கு. அட்டவணை இன்னைக்கு எத்தனை அட்டவணை இருக்குது, 12 அட்டவணை இருக்குது. ஓகே, இன்னைக்கு டேட்டில. ஓகே, விடுதலை அடையும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்கும் போது அட்டவணை 8 தான் இருந்தது, பகுதி எத்தனை 22 தான் இருந்தது, இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. ஏன்னா நம்ம பெருசு பெருசா நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஓகே, அப்போ இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையின் படி. ஓகே, அப்போ நம்ம படிக்கிற பாலிட்டியில 12 அட்டவணையும் என்னென்ன சொல்லுது, முதல் அட்டவணை என்ன சொல்லுது, ரெண்டாம் அட்டவணை என்ன சொல்லுது, பத்தாம் அட்டவணை என்ன சொல்லுது படிக்கணும். ஓகே, அப்ப 8வது அட்டவணை என்ன சொல்லுது, 22 மொழிகளை பத்தி சொல்லுது. ஓகே, 8வது அட்டவணையின் படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, அப்ப 8வது அட்டவணையில மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது, 22 லாங்குவேஜ். 22 லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் இருக்குதா, கண்டிப்பா இருக்குது. ஓகே, அப்போ ஒரிஜினலா நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் பொழுது இந்த 8வது அட்டவணையில எத்தனை லாங்குவேஜ் இருந்ததுன்னா வெறும் 14 லாங்குவேஜ் தான் இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெறும் 14 லாங்குவேஜ் தான். இப்பதான் எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னா 22 மாறிடுச்சு. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அது தமிழும் ஒரு லாங்குவேஜ் ஆனா இங்கிலீஷ் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ் ஒரு லாங்குவேஜ் இருக்குது ஆனா இங்கிலீஷ் கிடையாது. ஓகே, அப்புறம் சிந்தி, கொங்கானி, மணிப்பூரி அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் அப்புறம் சேர்த்தாங்க. கடைசியா வந்து ஒடிசா வரை ஒடிசி மொழி முறைக்கு சேர்த்திருப்பாங்க. ரைட், இது வந்து ஒரு பார்ட். ஓகே, இது முக்கியமான தகவல், 14 மொழி ஒரிஜினலா இருந்தது, இப்ப 22 மொழி இருக்குது. அடுத்து பாருங்க, இதுல இருந்து வேற ஒரு பகுதி உருவாகுது, லாங்குவேஜ் பத்தி வேற ஒரு பகுதி. 2004 ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன சார் செம்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழி வந்து ரொம்ப கொஞ்சம் பழமையான, ரொம்ப பழமையானதும் சிறந்த மொழியா இருக்கக்கூடிய மொழிக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மொழியை கௌரவிக்கும் விதமாக கொடுக்குறாங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்தியாவில் எவ்வளவோ மொழிகள் இருக்குது. ஓகே, டேட்டா காமிக்கிற பாருங்க, 100 மேற்பட்ட மொழிகள் இருக்கும், 1000 மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஓகே, ஆனா அதுல முதல் மொழியாக செம்மொழியாக எந்த மொழி, நம் மொழி தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்டது எந்த ஆண்டு, 2004 ஆண்டு. ஓகே, தமிழ் மொழி தற்போது 6 மொழிகள் இருக்குது. எதெல்லாம் பாருங்க, 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு கன்னடம், 2013 ஒரியா, சாரி 2013 மலையாளம், ஒரியா வந்து 2016 ஆண்டு. இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த இருக்க டேட்டா எல்லாமே முக்கியம், இந்த பாக்ஸ் அப்படியே முக்கியம். நிறைய தடவை நம்மளுடைய எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் நிறைய கேட்டிருக்காங்க, அது நம்ம மொழி அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுல அதான் ஒரு குவெஸ்சன். அடுத்து இது ஒரு முக்கியமான, இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள், ஃபர்ஸ்ட் இதுதான் ஹிந்தி தான், அநியாயத்துக்கு ஹிந்திக்காரங்க தான் 43%, வங்காளம் 8.3%, தமிழ் வந்து 5.8%. இது எப்படி தெரியுமா, கேள்வி கேட்கலாம், இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை வரிசைப்படுத்துக, கேள்வி கேட்கலாமா, ஆப்ஷன் ஏ பி சி 1 2 3 கொடுத்துட்டு எது ஃபர்ஸ்ட் எது ரெண்டாவது வரிசைப்படுத்துக கேட்பாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா, அடுத்து பாருங்க. எஸ்,
நம்ம மதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான கோவில்கள் இருக்குது. ஓகே, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் இருக்குது, ராஜராஜ சோழன் கட்டியிருப்பாரு, ஓகே தெரியும். இது புனித தாமஸ் ஆலயம் ஆங்கிலேயர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. சென்னையில் இருக்குது தாஜ்மஹால், ஷாஜகான் கட்டினது, ஓகேங்களா. எங்க இருக்குது, ஆக்ரால இருக்குது. சாஞ்சி ஸ்தூபா நேத்து சொல்லவேனா, நேத்து டீ டைம் பைக்ஸ் நேத்து சார் சொல்லியிருப்பாரு. சாஞ்சி ஸ்தூபா மத்திய பிரதேச இருக்கு, 200 ரூபாய் நோட்டுல இருக்குது. இது வந்து புத்த சமயத்திற்காக கட்டப்பட்டது. கந்தரிய மகாதேவா கோவில் இது எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா, இது மத்திய பிரதேசத்துல இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கோவில் எங்க இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது. மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் தான் இந்த கந்தரிய மகாதேவா ஹிந்து கோவில். ஓகே, அடுத்து சூரிய கோவில், ஓகே, கோனார்க் சூரியனார் கோவில். இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய 10 ரூபாய் நோட்டுல, நம்மளுடைய 10 ரூபாய் நோட்டு எடுத்து பாருங்க, பின்னாடி திருப்பி பாருங்க, இந்த கோவிலோட இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, சூரியனார் கோவில் எங்க இருக்குது, ஒடிசால இருக்கு, ஒடிசால இருக்கு. ஓகே, ரொம்ப பவர்ஃபுல் கோவில் இதுதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, திருவாரா சமண கோவில். இது ஹிந்து கோவில், இது ஹிந்து கோவில் தான், புத்த மத கோவில், இது சமண கோவில். திருவாரா சமண கோவில் எங்க இருக்குது அப்படின்னு ராஜஸ்தான்ல இருக்குது, ராஜஸ்தான்ல இருக்கும். மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்க மவுண்ட் அபு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த கந்தர்வ மகாதேவ் வந்து கஜிராகோ கோவில் சொல்லுவாங்க. கூட்டமான கோவில், நிறைய கோவில் கஜிராகோ, அதுல ஒரு கோவில் தான் இந்த கந்தரிய மகாதேவ கோவில். ஓகேங்களா, இந்த கோவில் தான் எங்க இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எஸ், அடுத்து முக்கியமான இந்திய தொல்லியல், இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுகளில் சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எடுக்கப்பட்டுள்ளன, முக்கியமானது. ஓகேவா, அதாவது மொத்த கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் 60% எங்கதான் இருக்கு, தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்காங்க. அப்ப இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, கொஸ்டின், எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 1861 உருவாக்கப்பட்டதுதான் இந்திய தொல்லியல் துறை. அப்ப தமிழ்நாட்டுக்கு தொழில் துறை இருக்கா, தமிழ்நாட்டின் தொழில் துறை, தமிழ்நாட்டு தொழில் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 1961 இருக்கா. இந்திய தொழில் துறை 1861, தமிழக தொழில் துறை 1961. முடிஞ்சு போச்சா, அடுத்து பார்க்கலாமா. எஸ், முக்கியமானது டான்ஸ். இந்த பாட்டு நமக்கு நிறைய இருக்குது. டான்ஸை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் கதக், இந்த டான்ஸ் என்ன டான்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து கீழே அட்டவணையில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நடனங்கள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பரத, இந்த மாதிரி நம்ம அதாவது பூர்வீக நடனம், பாரம்பரிய நடனமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். வட இந்தியா முழுவதும் கதக், அசாமில் சத்ரியா, மணிப்பூரில் ஈஸியாக இருக்கும். மணிப்பூரில் என்ன டான்ஸு, மணிப்பூரி. ஒடிசா என்ன டான்ஸு, ஒடிசி. ஈஸியாக இருக்கா, ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் எல்லாருக்கும் தெரியுமே. கேரளாவில் கதக்களி, நீங்கள் ஹிப்ஹாப் தமிழா பாட்டே கேட்டிருப்பீங்க. எங்கள் ஸ்டேட்டு கேரளாவானோ, எந்த சிஎம் விஜயன் ஆனோ, எங்கள் டான்ஸு கதக்களியானோ, அதுலேயே நம்ம மனப்பாட முடியல. முடிஞ்சு போச்சா, கேரளாவுக்கு கதக்களி. கர்நாடகத்துக்கு நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்துருப்பீங்க, காந்தாரா அப்படி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய வந்து மூஞ்சில் போட்டு நிறைய வேடங்கள் அணிஞ்சிருப்பாங்க. அதே கலை கிடையாது, அதே மாதிரி வேறு ஒரு கலை தான் பார்த்தீங்கன்னா யாக்ஷகானம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கூகுளில் இமேஜ் போட்டு பார்த்து தெரியும், இது கர்நாடகாவுடைய கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேங்களா, இது வந்து நாட்டுப்புற நடனம். நாட்டுப்புற நடனம்னா எல்லா இடத்துலையும் நடனக்கூடியது. பரத் தமிழ்நாட்டு நாட்டுப்புற நடனம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கரகாட்டம், கரகாட்டம், அப்புறம் கும்பாட்டம் சொல்லுவாங்க ஒரு ஊரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போய் நாட்டுப்புற நடனம் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பகுதியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, நான் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, 6th book தானே, 6th book தான் படிக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, இவ்வளோ தகவல் இருக்கு, இதுதானே தெரியுமா. திடீர்னு என்ன சொல்றது அப்படின்னா, உத்தரகாண்டோடைய நாட்டுப்புற நடனம் கேட்டதை சொல்ல தெரியுமா, மறந்துடும். ஓகே, திருப்பி திருப்பி படிக்கணும் இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாம். ஓகே, எதையுமே ஒரு விஷயத்தோட படிக்கலாம், ஒரு மார்க் விட்டாலும் நம்ம போட்டியிலிருந்து இறங்கப்படும். ஓகே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ரிசல்ட்டை. ஓகே, அடுத்து பாருங்க, லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டூ யூ நோ த வேற்றுமையில் ஒற்றுமை. நான் தலை பேசுனேன், வேற்றுமையில் ஒற்றுமை வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய பிரதமரான ஜவஹர்லால் நேருடைய புத்தகம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதிலிருந்து எடுக்கப்பட்டதான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஸ்லோகன். ஓகேங்களா, முக்கியமான ஒரு புத்தகம், யாருடைய புத்தகம், ஜவஹர்லால் நேருடைய புத்தகம். லாஸ்டா, இந்தியாவின் பல்வேறு இனங்களின் இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று வரலாற்று ஆசிரியர் யார் கூறினார்னா, வி.ஏ. ஸ்மித். பாருங்க, இந்தியா நிறைய இனம் இருக்குது, திராவிட இனம், ஆரியர் இனம், அப்புறம் மங்கோலிய இனம், எல்லா இனமும் இந்தியாவில் இருக்குங்க. ஓகேங்களா, அப்ப எவ்வளவு இனம் இருக்கிறதுனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் யார் சொல்றா, வி.ஏ. ஸ்மித். அதே மாதிரி தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும், இந்தியாவை மொழிகளின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார், அதை மட்டும் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நான் தெரியலன்னா அடுத்த வீடியோ நான் சொல்றேன், ஆன்சர் சொல்றேன். ஓகேங்களா,
அப்போ இந்தியாவின் முனிவின் காட்சி சொன்னது யார்? ஓகே, இனங்களின் காட்சி அருங்காட்சியகம் சொன்னது வந்து வி.ஏ. ஸ்மித். ஓகே, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்திருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோவில்கள் என்னென்ன கோவில் எந்தெந்த பிளேஸ் இருக்குது பார்த்திருந்தோம், அதுக்கப்புறம் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளை பத்தி பார்த்திருந்தோம். 14 லாங்குவேஜ் இருந்தது, இப்ப 22 லாங்குவேஜ் இருக்குது, நாளைக்கு நிறைய லாங்குவேஜ் சேர்க்கலாம். ஓகே, வாய்ப்பு இருக்குது. எட்டாவது அட்டவணை ஒரிஜினல் எவ்வளவு அட்டவணை இருந்தது? 12 அட்டவணை இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம டான்ஸ் பார்த்திருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வேற்றுமையில் ஒற்றுமை இந்த ஸ்லோகம் தான் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இது இந்த லெசன் இருக்கக்கூடிய முக்கியமான டூ யூ நோ மற்றும் பாக்ஸ் இருக்கக்கூடிய. ஓகே, அடுத்தடுத்து கண்டிப்பா வந்து நம்ம அடுத்தடுத்த லெசன் நம்ம கண்டினியூவா தொடருவோம். கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணிட்டு அந்த தகவல்களை நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு தடவை படிச்சா ஞாபகம் வராதுதான். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா அப்பப்ப எடுத்து பார்க்கணும். ஓகே, நம்ம தான் இன்ட்ரெஸ்டிங்கா தூண்டணும். ஓகேங்களா? வெறும் வீடியோ